இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படினா லோன்ஸ். அதாவது மக்களுக்கு தேவையான ஒன்று என்னன்னா பணம். அந்த பணம் வந்து எந்த வகையில நாம கேட்கலாம், யார்கிட்ட வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்ல கேட்கலாம், அதை தவிர வேற எங்க கேட்கலாம், பேங்க்ல கேட்கலாம். ஸோ பேங்க்ல என்னென்ன லோன்ஸ் இருக்குது, என்னென்ன டைப்ஸ் இருக்குது, எப்படிலாம் லோன் வாங்கலாம், அதை பத்தி ஒரு சின்ன ஒரு வீடியோவா வந்து நான் இன்னைக்கு நம்ம ப்ரெசென்ட் பண்றோம். பொதுவாக வந்து லோன்ஸ் எல்லாமே செக்யூரிட்டி பேஸ்ட் அண்ட் அன்செக்யூரிட்டி பேஸ்டுன்னு ரெண்டு டைப்பாக இருக்கும். ஒன்று செக்யூரிட்டி பேஸ்ட்னா நம்ம ஏதாச்சும் அடமான கடன், தமிழில் வந்து நம்ம அடமான கடன் சொல்லுவோம். நம்ம அன்செக்யூரிட்டி பேஸ்ட்னா நம்ம கொலாட்ரல் ஃப்ரீ, அடமானம் எதுவும் இல்லாமல் நம்ம ஜஸ்ட் வந்து கவர்மெண்ட் லோன்ஸ் எல்லாம் நார்மலாக அடமான கடன் அந்த இதில் வரும். அதில் வந்து ரெண்டு டைப்பில், இப்போ செக்யூரிட்டி பேஸ்டில் வந்து பிஸ்னஸ் லோனு இருக்கு, நான் பிஸ்னஸ் லோனு இருக்கு. நான் பிஸ்னஸ் லோனுனா என்னன்னா நம்ம ஹோம் லோன் வாங்குறோம், அது நம்மளுடைய தேவைகளுக்காக வாங்குறோம், அது நான் பிஸ்னஸ் லோன். ஸோ அப்போ நார்மலாக பார்க்கும்போது நான் பிஸ்னஸ் லோனுக்கு வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பிஸ்னஸ் லோன் வந்து நம்மளுக்கு இன்கம் வர்றதுனால அதுக்கு வந்து கொஞ்சம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும். இந்த பிஸ்னஸ் லோன்லேயே ரெண்டு டைப் இருக்கும், ஒன்று வந்து ஓடி ஓசிசி, இன்னொன்று வந்து டேம் லோன். ஓடி ஓசிசினா என்ன அர்த்தம்னா, நான் வந்து இப்போ வந்து ஒரு டெக்ஸ்டைல் கம்பெனி வச்சுருக்கேன், எனக்கு வந்து அந்த ரா மெட்டீரியல்ஸ் மெட்டீரியல்ஸ் தேவை, நான் வந்து ஒரு லட்சம் கொடுத்துட்டு மெட்டீரியல் வாங்குறேன், திருப்பி நான் வந்து மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணிடுறேன், திருப்பி அவங்களுக்கு பணத்தை கொடுத்துருவேன். அப்படி ஒரு சைக்கிள் மாதிரி நம்ம பணம் வாங்கி கொடுத்து பணம் வாங்கி கொடுக்குறது வந்து நார்மலாக ஓடி ஓசிசி, ஓவர் டிராஃப்ட் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஓசிசினா ஓப்பன் கேஷ் கிரெடிட் அப்படிம்பாங்க. இன்னொன்று வந்து டேம் லோன் அப்படிங்கிற பேர். இந்த டேம் லோன் என்னன்னா, நம்ம ஒரு மிஷினரி வாங்குறோம், அந்த மிஷினரிக்கு வந்து 12 மந்த்ஸ்க்கு நம்ம பண்ண மாட்டோம். நார்மலாக 12 மந்த்ஸ்க்குள்ள பண்ணிட்டோம்னா அது பேர் ஓடி ஓசிசி. 12 மந்த்ஸ்க்கு மேலே போச்சுன்னா அது வந்து லாங் டேர்ம் லோன் இல்லை டேர்ம் லோன் அப்படிம்பாங்க. எக்ஸாம்பிளாக ஒரு மிஷின் வாங்குறோம், மிஷினோட காஸ்ட் 50 லட்சம் இருக்கு, 50 லட்சத்தை நம்ம வித்தின் 1 இயரில் நம்ம பே பண்ண முடியாது, அதுக்கு வந்து ஒரு 7 வருஷம் 10 வருஷம் அப்படி ஒரு டைம் டியூரேஷன் இருக்குது. அதை பொறுத்து தான் அந்த டேர்ம் லோன் வந்து ஷார்ட் டேர்ம் லோன் மீடியம் டேர்ம் லோன் இருந்துச்சு, இப்போ அதை வந்து ஒன்றாக்கிட்டாங்க. 12 மாதத்துக்கு மேலே எனி லோன் வந்து லாங் டேர்ம் லோன் அப்படின்ட்டாங்க. அதே நீங்கள் அன்செக்யூரிட்டி பேஸ்ட் லோன்னா நான் நார்மலாக பார்த்தீங்கன்னா என்னென்னா முத்ரா லோன், எல்லாத்துக்கும் தெரிஞ்ச லோன் முத்ரா லோன் அப்படின்னு பேர். இந்த முத்ரா லோன்லேயே 3 டைப் இருக்கு. ஒன்று சிஷு, கிஷோர், தரன். நான் வந்து இப்போ ஒரு தொழில் தொடங்க போறேன், பட் என்கிட்ட எந்த செக்யூரிட்டியுமே இல்லை, அப்படின்னு பேங்க்ல அப்ரோச் பண்ணாங்கன்னா இந்த 3 டைப்ல உங்களுக்கு எந்த லோன் வேணும் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணணும். நார்மலாக சிஷு அப்படின்னா 50,000க்குள்ள நான் வந்து எனக்கு லோன் தேவை. எக்ஸாம்பிளாக இப்போ நான் ஒரு பழக்கடை வச்சிருக்கேன், பழக்கடைக்கு டெய்லி வந்து ஒரு 5,000-6,000க்கு திங்ஸ் வர வேணும். ஸோ அதுக்கு இந்த சிஷு கிஷோர் லோன்லாம் இந்த 50,000க்குள்ளது வரும். தென் நெக்ஸ்ட்டு கிஷோர் அப்படின்னா வந்து ஒரு 5 லட்சம் வரைக்கும் எனக்கு வந்து லோன் தேவைப்படுது அப்படின்னா அந்த கேட்டகரிஸில் வருவாங்க. எக்ஸாம்பிளாக நான் ஒரு வீவிங் மிஷின் வாங்குறேன், வீவிங் மிஷின் வந்து ஒரு 1.5 லட்சம் 2 லட்சம் இருக்குது அப்படின்னா வந்து